வணக்கம் மாணவர்களே, வெல்கம் டு அவர் எஜுகேஷனல் சேனல் விமலா எஜுகேஷன் சென்டர். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் செய்து ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் செய்து கொள்ளவும். இதன் மூலம் சேனலில் பப்ளிஷ் ஆகும் அனைத்து வீடியோக்களும் தங்களுக்கு கிடைக்கும். பயிற்சி 1.49 கணக்கு FX கொடுத்துட்டு ஒரு 4 கேள்வி கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கேள்விக்கு பதில் சொல்லுவோம். முதல்ல கேள்வியிலிருந்து நமக்கு தேவையானதை எடுத்து எழுதிப்போம். FX எடுத்து எழுதிக்கோங்க. இந்த FX பார்த்தீங்களா, X+2, 2, X-1 மூணு விதமாக கொடுத்துருக்காங்க. இந்த FX மூணு விதமாக கொடுத்துருந்தாலும் அதை எடுத்து பயன்படுத்துகிற கண்டிஷன் வெவ்வேறாக இருக்குது. +2 FX இருக்கணும்னா அதுக்கான கண்டிஷன் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், X > 1. > 1னா எக்ஸோட மதிப்பு 1 விட அதிகமாக இருந்ததுனாக்கா அப்போ X+2 நீங்கள் பயன்படுத்திக்கலாம். 1 விட அதிகம் அப்படின்னா 2, 3, 4 எக்ஸெட்ரா. இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இங்கே நான் காமிச்சிருக்கேன். அடுத்து FX = 2 பயன்படுத்தணும்னாக்கா அதுக்கான கண்டிஷன் -1 > X > 1. இதோட மீனிங் -1 எடுத்துக்கிட்டு அதை விட அதிகமான நம்பர்னு எடுத்தோம்னா 0, அடுத்து 1 எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ FX = 2 பயன்படுத்தணும்னா அதுக்காக எக்ஸுக்கு கொடுக்க வேண்டிய மதிப்புகள் -1, 0, 1 பட்சத்தில் இதை பயன்படுத்திக்கலாம். FX X-1 நம்ம எடுக்கணும்னா அதுக்காக அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன் -3 > X > -1. -3 விட அதிகமாகவும் -1 விட குறைவானதாகவும் -2 தெளிவாக இருக்குங்க. அடுத்தது -1.5 அதை விட அதிகம் தான், அதாவது -1 விட குறைவான மதிப்பு தான். இது ரெண்டுத்தையும் எடுத்து எழுதிக்கோங்க. முதல் கேள்வி F3. F3னா எக்ஸோட மதிப்பு 3. எக்ஸோட மதிப்பு 3னு எங்கே இருக்குது பாருங்கள், இந்த மூணு கட்டத்துலேயும் முதல் கட்டத்தில் மட்டும்தான் 3னு இருக்குது. ஸோ அதுக்கான கேள்வி என்னன்னு பார்த்தீங்களன்னா X+2. Therefore, F(x) = X+2 எடுத்து எழுதி X இடத்துல 3னு கொடுத்துக்கோங்க. F(3) = X பதிலாக 3 + 2. 3 2 கூட்டும்போது 5, முதல் கேள்வி. அடுத்த ரெண்டாவது கேள்வி F(0). F(0)னா எக்ஸோட மதிப்பு 0னு அர்த்தம். 0 எங்கே இருக்குது பாருங்கள், இந்த ரெண்டாவதுல. அப்போ F(x) = 2 கொடுங்க. F(x) = 2னா எக்ஸுக்கு 0. Therefore, F(0)ோட மதிப்பும் 2 தான். மூணாவது கேள்வி F(-1.5). -1.5னா எங்கே வருது பாருங்கள், இந்த கட்டத்துக்கு தான் நிறைவு செய்து. இதுக்கான கே F(x) = X-1 நீங்கள் எடுத்துக்க. F(x) = X-1, இதில் எக்ஸோட மதிப்பு -1.5னு கொடுங்க. எக்ஸுக்கு பதிலாக -1.5 - 1, இதோட கூட்டுத்தொகை -2.5. நாலாவது கேள்வி F(2) + F(-2)னு கொடுத்துருக்காங்க. F(2)னாக்கா 2 எங்கே இருக்குது பாருங்கள், இதுதான். முதல்ல இதை கண்டுபிடிக்கும் F(2) கண்டுபிடிக்கணும். F(2)னாக்கா 2 என்பது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்களன்னா இந்த முதல் கட்டத்தில் இருக்குது. அதுக்கான கேள்வி F(x) = X+2 எழுதிக்கோங்க. எக்ஸுக்கு பதிலாக 2னு கொடுங்க. எக்ஸோட மதிப்பு 2னா 2 + 2 = 4. அடுத்தது F(-2). -2னு சொல்லும் போது எங்கே வருது, இந்த மூணாவது தாங்க. F(x) = X-1னு கொடுங்க. எக்ஸ்ட் இடத்துல -2னு கொடுத்தீங்களேனாக்கா -2 - -1 சேரும்போது -3. இப்போ நாலாவது கேள்விக்கு நம்ம பதில் சொல்லணும்னாக்கா F(2)ோட மதிப்பும் தெரியும், F(-2)ோட மதிப்பும் நமக்கு தெரியும். அந்த ரெண்டு மதிப்புகளையும் எடுத்துகிட்டு வந்து கணக்கில் கொடுப்போம். F(2)க்கான மதிப்பு என்ன கண்டுபிடிச்சோம், 4 ப்ளஸ் போட்டுட்டு F(-2)ஓட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சோம், -3 எடுத்து எழுதிக்கோங்க. 4 + -3. 4 - 3 போச்சுன்னா 1. இது நாலாவது கணக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் செய்யவும் இந்த வீடியோவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி.